ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, கல்யாண முருங்கையின் மருத்துவ பயன்கள். கிராமப்புறங்களில் வேலி ஓரங்களில் வளரும் கல்யாண முருங்கைக்கு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உண்டு. சென்னை மாதவரம் பால் பண்ணையை அடுத்து காட்டும் பகுதியில் கல்யாண முருங்கை மரங்கள் நிறைய உண்டு. இந்த ஊரில் யாருக்கும் குழந்தை பிறந்தாலும் தலையில் தண்ணி ஊற்றி நான் தான் குழந்தையை முதல்ல குளிப்பாட்டுவேன் என்று பெருமிதப்படும் நாகபூசணம் பாட்டி கல்யாண முருங்கையின் பயன்களை பட்டியலே போட்டார். இன்னொரு உசுரை உருவாக்குற பொம்மனா மட்டிகளுக்கு இந்த மரம் சாமி கொடுத்த வரம். கன்னி பெண்களுக்கும் மாதவிடாய் காலத்துல வயிற்று வலி உதிரப்போக்கு நிறைய வலி இருக்கும். சிலருக்கு வரவேண்டிய நாள்ல மாதவிடாய் வராம கஷ்டப்படுத்தும். இது மாதிரியான பிரச்சனை உள்ளவங்க கல்யாண முருங்கையிலேயே கசக்கி சாரெடுத்து மாதவிடாய் வருவதற்கு முன்னாடி 3 நாள் வந்ததற்கு பிறகு 3 நாள் காலையில் வெறும் வயிற்றில் இந்த சாரை குடிக்கணும். இந்த வைத்தியத்தை தொடர்ந்து 3 மாசம் செஞ்சு வந்தால் குழந்தை பேரு இன்மை கூட நீங்கி கரு தங்கும். இப்படி குழந்தை பைக்கியத்துக்கும் உத்தரவாதமா இந்த மரம் இருக்கிறதால இதை அரச மரத்துக்கு சக்கலத்தின்னும் சொல்லாம சொல்லுவாங்க. கல்யாண முருங்கை குழந்தை பேரு அளிக்குமா? நிச்சயமா, குழந்தை பேருக்கு இந்த மரம் ஒரு வரம். இந்த மரத்துக்கு இலைகளை பிழிந்து சாறு எடுத்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் பெண்களுக்கு கருத்தரிப்பது தொடர்பான தடைகள் நீங்கி கருமுட்டை அதிக அளவில் உற்பத்தியாகும். இந்த மரத்தின் இலையை நறுக்கி அதோடு வெங்காயம், தேங்காய் மற்றும் நெய் சேர்த்து வதக்கி அரைத்து 1 நாளைக்கு 5 முறை சாப்பிட்டு வந்தால் நன்றாக தாய்ப்பால் சுரக்கும். இலையுடன் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அரைத்து பூசி குளித்தால் சொறி சிறங்கு குணமாகும். சளி, வயிற்று பூச்சி தொந்தரவு. உங்கள் குழந்தைகளுக்கு இந்த இலையுடன் கல்லுப்பை சேர்த்து அரைத்து கொடுக்க வாந்தி வாயிலாகவும் காலை கடன் கழிக்கும் போதும் கிருமி சளி வெளியேறிவிடும். இந்த இலைச்சாற்றை தொடர்ந்து அருந்தி வந்தால் உடல் பருமனும் குறையும். இதனுடைய பட்டை பாம்பு கடிக்கு நல்ல மருந்து என கல்யாண முருங்கையின் மகத்துவங்களை விவரித்தார். தோட்டத்துக்கு மட்டுமல்ல மக்களின் வாட்டம் நீங்கவும் கைகொடுக்கும் மகத்தான மரம் கல்யாண முருங்கை. கல்யாண முருங்கையை உணவில் சேர்த்து கொண்டால் பெண்களுக்கு மாதவிடாய் கருப்பை சார்ந்த எந்தவித உடல் பிரச்சனைகளும் வராது. கல்யாண முருங்கை பொதுவாக வயிற்று புழுக்களை கொல்லும் பண்பினை கொண்டுள்ளது. இலை சிறுநீர் பெருக்க. கல்யாண முருங்கையில் சுண்ணாம்பு சத்து, நார்ச்சத்து, இரும்பு சத்து அதிகம் உள்ளது. கல்யாண முருங்கையானது கர்ப்பப்பை பிரச்சனைகளை சரி செய்யும், கருச்சிதைவிலிருந்து சிசுவை காப்பாற்றும், பெண் மலட்டுத்தன்மையை நீக்கும். கல்யாண முருங்கையை பெண்கள் சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அதிகப்படியான வயிற்று வலி மற்றும் உதிரப்போக்கை தடுக்கும். கல்யாண முருங்கை இலைச்சாற்றை தினமும் குடித்து வந்தால் குழந்தை பைக்கியம் இல்லாத பெண்களின் குறை நீங்கும். அத்துடன் இந்த இலைச்சாற்றை குடித்தால் பொதுவாக நீர்க்கரையில் ஏற்படும் எரிச்சல் சரியாகும், பருத்த உடல் இழைக்கும். கல்யாண முருங்கையானது பாலூட்டு தாய்மாருக்கு பால் அதிகம் சுரக்கவும் உதவும். இந்த கீரையானது சிறுநீரக பிரச்சனையை சீர் செய்யும், சூடு மற்றும் பித்த நோய்களை கட்டுப்படுத்தும். கல்யாண முருங்கை இலையுடன் கசகசா உலர்ந்து மாதுளம் பழச்சாறு சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் ஆண்மை பெருகும். தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இல்லாதவர்களுக்கு செக்ஸ் உறவில் ஆர்வம் ஏற்படும். கல்யாண முருங்கை காய்ச்சலை குறைக்கும், மேலும் உடலை வலுவாக்கும். கல்யாண முருங்கை இலை, முருங்கைக்கீரை, மிளகு, பூண்டு இவற்றை சுப் வைத்து குடித்தால் இரத்த சோகை குணமாகும். கல்யாண முருங்கை இலையுடன் மிளகு சேர்த்து சுப் செய்து சாப்பிட்டால் பனி மற்றும் மழை காலத்தில் சளி தொல்லை இருக்காது. கல்யாண முருங்கை இலையுடன் கருஞ்சீரகம் சேர்த்து அரைத்து உடலில் தேய்த்து பின் குளித்தால் உடலில் ஏற்படும் தோல் நோய்களான சொறி சிறங்கு போன்றவை குணமாகும். கல்யாண முருங்கை இலையுடன் 1 தேக்கரண்டி தண்ணீர் ஊற வைத்த வெந்தயம் சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் வெள்ளைப்படுதல், வெட்டை நோய்கள் குணமாகும். கல்யாண முருங்கை இலைகளை லேசாக வதக்கி இளஞ்சூட்டில் பாதிக்கப்பட்ட இடத்தில் வைத்து கட்டினால் கீழ்வாயு குணமாகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.